அருமையான நடுவர் அவர்களே, அன்பான முகமது சஜாத் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெற்றோர்களை பாதுகாப்பது, பெரிதும் பாதுகாப்பது பெண்களையே இந்த வாரம் வந்துள்ளேன். வலிமையா அண்ணா தேவநாதன் சொன்னார், வீரம், அந்த வீரம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் எப்பவுமே பெண்கள் வந்து அதை வந்து இருக்கு நின்று எவ்வளவு காலம் வந்துருச்சு. சிங்கம் புலியே கண்டா மகிழ்ச்சி நிப்பா பொண்ணு, தெற்கு சீமை வேற கேளு வீரர் அதிகம் வீரத்தை வந்து சிக்கி வந்துட்டாங்க பெண்களை. அதனால பெற்றோர்களை பெரிதும் பாதுகாப்பது பெண்களையே நடுவர்களே. நடுவர் அவர்களே சொன்னார், கூட்டு குடும்பம் சொன்னார். எங்க முனைவர் வந்து தினேஷ் போக சார் வந்து கூட்டு குடும்பம் சொன்னார், 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, ஆனா பெண்களுக்கு என்னைக்குமே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்ற ஒரு தன்னுடைய பெற்றோர்களை புறந்தல்வது ஆண்களையே தவிர பெண்களை கிடையாது. நடுவர்களே அந்த டைம்ல அவங்களுக்கு ஆறுதலா பாசமா கருணையா அன்போடு கடைசி வரை தன்னுடைய பெற்றோரை பாதுகாப்பது பெண்களையே என்று என்னுடைய வாதத்தை முன்வைக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம வந்து 1954 வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் எம் ஆர் ராதா வந்து சொல்லிருப்பாரு, பெற்றோர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஃபாரின் வெளிநாட்டு நினைச்சிருப்பாங்க. அவன் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து இங்க வந்து அவங்க பேசுறது கூட கேள்வி பண்றது, என்ன மகன் 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 24 hours சொல்ல கொடுக்குற நீ எப்ப பார்த்து பங்களாக்க வந்து நிக்கிறேன், எத்தனை பார்க்க போடுறேன் வந்து சொல்ல கொடுக்குற நீ என் பிரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அவங்க கிட்ட எப்படி அவனை அறிமுகம் செய்வாரு, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லை, எப்படி நான் அவனை வந்து அறிமுகம் செய்வாரு, ஏண்டா என்ன போயிட்டு அம்மான அறிமுகம் செய்வது உனக்கு அதிகமா இருக்கா, எப்படி சொல்றது ஒரு கவனமும் தச்சு போட்டது என்னதான் அறிமுகம் வருத்தப்படுத்துவேன், நானா கவனம் போடணும், அம்மா ஓப்பனை வெளிநாட்டு படம் எடுத்து நீதான் கவனம் போட்டாலும் இப்படி எல்லாம் ஒரு வெளிநாட்டுக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பெற்றோர்களை பாதுகாப்பதில் மிகவும் அதாவது போட்டா சேஞ்ச் ஆயிடுறாங்க ஆண்கள் சரிங்களா, ஆண்களை சேஞ்ச் ஆயிடுறாங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு ஆறுதலா இருக்கிறது பெண்களை மட்டுமே. அடுத்தபடியாக அண்ணா வடிவேல் வந்து ஒரு காமெடி பண்ணியிருப்பார், தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லே தெய்வமே அப்படின்னு அப்படியே சும்மா ஆட்டோ எடுத்து வந்து அழகா தீபாவளி காட்டி அழகா போவார். டைம் என்னாச்சு, 6 மணி ஆச்சு, 6 மணி ஆனா ஆட்டோ ஓடாது. இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் பெற்றோர்களை காலையில கும்பிட்டு போற சார் வாசம் தான், ரிட்டர்ன் வரும்போது அந்த பெற்றோர்களை வந்து என்ன பண்ற ஒவ்வொருத்தரும் போயிட்டு அந்த மாதிரி ஒரு போனா அந்த ஒரு இறக்க ஆண்களை கூட வரவே வராது, இது பெண்களை கிட அருமையா வந்து சங்கீதா வந்து சொன்னாங்க, விஷமா ஆண் பிள்ளைகள் சோறுபடும், சோறு போட்டது அப்புறம் கூறு போடும், சொத்து என்றால் கூறு போடும், சோறு போடுனா வாஸ்தவம் தான், குறிப்பிட்ட சொத்து கொடுக்கிற வரைக்கும் அந்த தன்னுடைய வீட்டை வந்து ஒப்படைக்கிற வரைக்கும் சோறு போடும், அப்படி கொடுக்கவில்லை என்றால் கூறு போட்டு விடும். இப்படிதான் கூறு போடுற ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. கடைசியில வரைக்கும் பாதுகாக்கிறது பெண் பிள்ளை தான். முனைவர் வந்து வினேஷ் கோகைய அவரு கண்டன் சொன்னாரு, வாரிசு நான் படம் பார்க்கவே இல்லை, பார்க்காம இந்த கதை சொல்ல வந்துட்டு வாரிசு அந்த ஆண் பிள்ளை தான் வந்து பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வாரிச பாதுகாக்க அவர் வந்தாலும் அந்த பாசம், அந்த பாசம் இருந்த அந்த அம்மாவோட பாசத்தால மட்டும்தான் அந்த வாரிச உள்ள வந்தாங்க. சோ அத அங்க வர வச்சு வந்து அந்த பெண் பிள்ளை தான், அந்த பெண் பிள்ளை அப்பயே அந்த பெண் இல்லை அப்படின்றது அப்படி இல்லையா அப்படின்னா வந்து இருக்க மாட்டாங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கான காரணம் இருந்திருக்காரு.
பணிவுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு பிழைக்குரிய நன்றி கூறி எடுத்துக்கிறேன். நன்றி வணக்கம்.